ஹை காய்ஸ், வெல்கம் டு ஆக்ஸ் லேர்னிங் அகாடமி. இன்னைக்கு நம்ம ரயில்வே மேலாண்மை பணி தேர்வுகள் 2023 முதல் யூபிஎஸ்சி நடத்துகிறது அப்படிங்கிறத இந்த செய்தியை ஒரு செய்தித்தாளில் இடம்பெற்றிருந்தது. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரயில்வே மேலாண்மை பணி தேர்வுனா என்ன, இது யாருக்காக நடத்தப்படுகிறது, இது 2023 ஏன் யூபிஎஸ்சி நடத்துகிறாங்க அப்படிங்கிற எல்லா கேள்விகளுக்கும் இந்த வீடியோவில் பதில் இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரயில்வே மேலாண்மை பணி தேர்வு அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐஆர்எஸ்எம்இ அப்படின்னு சொல்லுவாங்க, இந்தியன் ரயில்வே சர்வீஸ் ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். இந்த இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து ஒரு இயந்திரவியல் பொறியாளர்களுக்கான ஒரு தேர்வு அப்படிங்கிறது. ஓகேங்களா, நீங்கள் ஒரு இயந்திரவியல் பொறியாளராக இருந்திருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூபிஎஸ்சி அப்படின்னோடனே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி அனைத்து மிக பவர்ஃபுல்லான பதவிகளும் அவங்க தான் தேர்ந்தெடுக்கிற ஒரு அமைப்பு தான் இந்த யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த அமைப்பு மூலமாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கான ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டும் அவங்களே இப்போ தேர்ந்தெடுக்கிறதுக்கான அதிகாரம் யூபிஎஸ்சி கிட்டே வந்துருச்சு. ஓகேங்களா, இதை பற்றின ஒரு ஆர்டிக்கல் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்த வருடம் 2023 அப்போ யூபிஎஸ்சி நடத்துகிற ப்ரிலிம்ஸ் பரீட்சையை இவங்களும் எழுதியிருக்கணும். ஓகேங்களா, இந்த தேர்வு எழுதணும்னு விருப்பப்படுற அனைவருமே பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸை எழுதியிருக்கணும். யூபிஎஸ்சியில் மொத்தம் மூணு கட்டம் அவங்க எல்லாருக்குமே தெரியும், ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ. அதில் மெயினானது பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸ். ஓகேங்களா, அந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸை இவங்க பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாமை பொறுத்த மட்டுக்கும் இவங்களுக்கு வேறு யூபிஎஸ்சி ஃபாலோ பண்ணுற இது கிடையாது. இவங்க கூடிய நாலு தாள்கள் இடம்பெற்றிருக்கும். ஓகேங்களா, வழக்கமான கட்டுரை வடிவிலான விடையளிக்கும் வகையிலான கேள்விகள் இடம்பெற்றிருக்கும். முதல் இரண்டு தாள்கள் 300 மதிப்பெண்களுக்குமான மொழிப்பாட தகுதியும், அடுத்த இரண்டு தாள்கள் கட்டுமான பொறியியல், இயந்திர பொறியியல், மின்னியல் பொறியியல், வணிகவியல் மற்றும் கணக்கு பதிவியல் உள்ளிட்ட விருப்பத் தேர்வு பாடங்கள் 250 மதிப்பெண்களும் கொண்டதாக இருக்கும். ஓகேங்களா, இது மூலமாக அனைத்து இன்ஜினியரிங் பொறியியல் படித்தவர்களுக்கான ஒரு முக்கிய வேலைவாய்ப்பாக இது அமைந்திருக்கிறது. ஓகேங்களா, முதல்கட்ட தேர்வில் குடிமை பணிகள் முதல்நிலை தேர்வான பாடத்திட்டம், வயது வரம்பு, தேர்வில் பங்கேற்கான எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸுக்கு என்னென்ன தகுதி இருக்குமோ அதே தான் இவங்களுக்கும் அதே தகுதி தான். ஓகேங்களா, கல்வி தகுதி, தேர்வு எழுத விரும்பும் விண்ணப்பதாரர்கள் பொறியியல், வணிகவியல், சிஏ படிப்புகளில் இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். ஓகேங்களா, இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் எலிஜிபிலிட்டியான ஒரு தேர்வு இது. இந்த குடிமை பணிகள் முதல்நிலை தேர்வு மற்றும் இந்த அமைப்பு ஐஆர்எஸ்எம்இ தேர்வுகளுக்கான அறிக்கை ஒரே நேரத்தில் வெளியிடப்படும். யூபிஎஸ்சி 2023 தேர்வு அட்டவணையின்படி குடிமை பணிகள் முதல்நிலை தேர்வு அறிக்கை 2023 ஆண்டு பிப்ரவரி 1 தேதி வெளியிடப்படும். மே மாதம் 22 தேதி இந்ததற்கான தேர்வு நடத்தப்படும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. யூபிஎஸ்சிட்ட கொடுத்தா இது வந்து ஒரு கரெக்டான ஒரு கேண்டிடேட்டை கரெக்டான ஒரு ஜாபுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணித்தர ஒரு அமைப்பு தான் இந்த யூபிஎஸ்சி. ஓகேங்களா, நீங்கள் ஒரு இன்ஜினியராக இருந்தீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. இந்த மாதிரியான ஹை லெவல் ரயில்வேயில் ஹை லெவல் இன்ஜினியரிங் போஸ்ட்டை வந்து யூபிஎஸ்சியால் மட்டும்தான் இப்போ சூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெளிந்தெளிவாக தெரிஞ்சு போயிடுச்சு. ஓகேங்களா, இந்த வாய்ப்பை நீங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். அண்ட் தென் இஸ் பாய் ஃபார் மார்க்ஸ் அண்ட் எனிமே. தேங்க்யூ, பாய்.